அடிச்சு புருஷன் குரோம்பேட ஹாஸ்பிட்டல்லாம் இருந்துட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் சொல்லி இங்க வந்துட்டு இருக்காங்க. நாலு தடவை பள்ளிக்கரணை ஸ்டேஷன் உங்களை எல்லாத்தையும் குண்டோட அப்படியே தூக்கி கன்னியாகுமரி திருநெல்வேலியில அடிச்சிடும் பாத்துங்க. ரைட்டர்ல இருந்து கான்ஸ்டபிள் இருந்து இன்ஸ்பெக்டர் வரணும் எல்லாரும் அங்க போய் நீங்க அவ்வளவு அந்த தனுஷ்கோடியில அலைய நீங்கதான் இருப்பீங்க நீங்க. ஓவர். புகார் கொடுக்க வரும் பொதுமக்களை அலைக்கழித்தால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தாம்பரம் காவல் ஆணையர் ரவி போலீசாருக்கு எச்சரிக்கை விடுக்கும் ஆடியோ இன்டர்நெட்ல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை காவல் ஆணையரகம் பிரிக்கப்பட்டு தாம்பரம் ஆவடி காவல் ஆணையரகங்களா செயல்பட்டு வருது. இதுல தாம்பரம் ஆணையராக ரவி பணியாற்றிட்டு வராரு. சமீபத்துல பள்ளிக்கரணை பகுதியில மனைவியை கணவன் தாக்கிய சம்பவம் தொடர்பா போலீஸ் நிலையத்துல புகார் கொடுக்கப்பட்டது. ஆனா இது தொடர்பான புகாரை காவல்துறையினர் முறையா வாங்கலேனும் நடவடிக்கை எடுக்கலேனும் சொல்லி பாதிக்கப்பட்டவங்க தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு நேர்ல வந்து 4 முறை புகார் கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து அறிந்து கொண்ட தாம்பரம் காவல் ஆணையர் ரவி நடவடிக்கை எடுக்காத போலீசாரை வாக்கி டாக்கி மூலமா கடுமையா எச்சரிக்கை விடுத்திருக்காரு. தாம்பரம் காவல் ஆணையர் ரவி வாக்கி டாக்கில பேசிய ஆடியோ இப்ப சோசியல் மீடியாவில வைரல் ஆயிட்டு வருது. அடிச்சு புருஷன் குரோம்பேட ஹாஸ்பிட்டல்லாம் இருந்துட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் சொல்லி இங்க வந்துட்டு இருக்காங்க. 4 தடவை பள்ளிக்கரணை ஸ்டேஷன் உங்களை எல்லாத்தையும் குண்டோட அப்படியே தூக்கி கன்னியாகுமரி திருநெல்வேலியில அடிச்சிடும் பாத்துங்க. ரைட்டர்ல இருந்து கான்ஸ்டபிள் இருந்து இன்ஸ்பெக்டர் வரணும் எல்லாரும் அங்க போய் நீங்க அவ்வளவு அந்த தனுஷ்கோடியில அலைய நீங்கதான் இருப்பீங்க நீங்க. ஓவர். சரியா நடவடிக்கை எடுக்காம சும்மா வெட்டித்தனமா நீங்க வேற ஏதாவது வேலைய பாத்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கூண்டோட எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் பாத்துங்க. ஓவர். நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. என்ன என்ன ஸ்டேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ் எதுக்கும் இருக்கீங்க அங்க? காவலர்கள் என்னங்க நீங்க? பொதுமக்கள் சேவகர்கள் பொதுமக்களை துன்புறுத்துறதுக்கா எல்லாம் இருக்கீங்களா நீங்க? சைபர் கிரைம் சம்பந்தமா புகார் வந்துச்சுன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்தானா உடனே போட்டு சிஎஸ்ஆர் கொடுத்தோட சொல்லு. மற்றபடி அதை அப்படியே பின்னாடி டிரான்ஸ்பர் பண்ணலாம். எல்லார்ட்டையும் இங்கே அனுப்பிச்சி விட என்ன? சைபர் கிரைம் ஏதாவது போனா உடனே இங்கே அனுப்பிச்சி விட. அங்கே போவோம் ஹெட் குவார்டர்ஸ் போனா எங்கே போவான்? ஹெட் குவார்டர்ஸ் வந்தவனை குறையோட வர்றவனை உட்கார வச்சு பெட்டிஷனை வாங்கி அனுப்பிச்சி விடுங்க. என் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான். வந்த உடனே போ, இங்கே போ, அங்கே போனா அலைக்கழிக்காதீங்க. நல்லா இருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து சொன்னா கூண்டோட தூக்கிடுவேன். எல்லாத்தையும் ரொம்ப மோசமான விலையில இருக்கும். ஆல் ஸ்டேஷன்ஸ் ப்ளீஸ் பீ கேர்ஃபுல். சார் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் ரிசீவ் பண்ணேன் சார்.